ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அர்ஜுன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டுடே வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்சலாக டிஸ்பேச் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டூ டேஸாக வந்து நம்ம ஷிப்பிங் புக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஷிப்பிங்காக புக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால வந்து நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு 7 பேர் வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 7 பேருந்து இப்போ பார்சல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அட்ரஸ் அனுப்புறதுக்காக. ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்சல் வந்து ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் தான் டிஸ்பேச் பண்ணி நைட் தான் எல்லா ஊருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஈவினிங் கரெக்டான டைமாக இருக்கும் அப்படின்ட்டு ஈவினிங் டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ மொத்தமாக இந்த டைம் வந்து 7 பேர் பார்சல் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு 2 பேருக்கு பார்சல் பண்ணியாச்சு. ஒருத்தருக்கு பீட்டா பீசஸுமே, ஒருத்தருக்கு வந்து மைக்ரோ பேலட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு பார்சல் பண்ணியாச்சு. இது எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு போகுது, இன்னொன்று வந்து வெள்ளகோயில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளகோயில் போகுது. ஸோ அது இல்லாமல் இன்னொரு 2 கேட்டிருக்காங்க. ஸோ பீட்டா டபுள் டேங்க் கேட்டிருந்தாங்க ஒருத்தீங்க. ஸோ அவங்களுக்காக பீட்டா டபுள் டேங்க் ப்ளஸ் டேப்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ டேப்லெட் ஒரு மைக்ரோ இது டேப்லெட்டு என்னன்னா பிரைன் சிரம் டேப்லெட் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஃபைட்ரோட குட்டிக்காக ஹேஷ் பண்ணி போட்டால் நல்லா இதாகும். அடுத்து வந்து இது எடுத்துப்போம், இது வந்து பிளட் பாம்ஸ் ஃப்ரீஸ் பண்ண பிளட் பாம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டு போட்டிருக்காங்க இவங்களுக்கு. ஸோ இவங்க நம்மள்ட்ட செகண்ட் டைம் ஆர்டர் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைமே ஆர்டர் எடுத்துட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காட்டி செகண்ட் டைம் மறுபடியும் ஆர்டர் கொடுத்து எடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்காக ஒரு 5 பீசஸ் ஃப்ரீயாக கொடுத்து அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு ஒரு ஆர்டர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாக்ஸ் டைப் எடுத்துப்போம். ஸோ இந்த பாக்ஸ் டைலு கப்பி ஃபுட்டு, அடுத்து வந்து டாக் ரோசோனு, அடுத்து வந்து 10 ரூபா இது கேட்டிருந்தாங்க, வாம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இவங்க வந்து பவானி ஈரோடு. ஸோ இவங்க எழுதி வச்சுருக்கோம், இவங்களுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இது இல்லாமல் ஒரு 3 பார்சல் இருக்குது, அது எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டு நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு யாருக்காவது வேணும்னா அந்த ஸ்டாக்ஸில் இருக்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேஸ் இல்லைன்னா நாளைக்கு ஒரு பிசினஸ் வரப்போகுது புதுசு. ஸோ அது வந்து அதையும் நான் எடுத்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம டோட்டலாக வந்து 8 ஆர்டர் எடுத்துருக்கோம். ஸோ 8 ஆர்டர் நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடலூர்லேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, பீட்டா பீஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து விருதாச்சலம் கேட்டிருந்தாங்க, அவங்களும் ஒரு 3 பீஸ் கேட்டிருந்தாங்க, 3 பீஸ் இதில் பேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து மைக்ரோ பேலட் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பேக் பண்ணியாச்சு. அடுத்து வெள்ளகோயிலேருந்து ஒரு பீட்டா பீஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க, திருப்பூர் வெள்ளகோயில். ஸோ அவங்களுக்கு ஒரு பீட்டா பீஸ் பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஈரோடு பவானிலேருந்து கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து பாக்ஸ் ஸ்டைலு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பீட்டா பீஸ் பேர் மட்டும் பேக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆசிட்டுக்கும் ஒரு பீட்டா பீஸ் ப்ரௌன் டைல கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பெரம்பலூர்லேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பெரம்பலூர்லேருந்து டபுள் பீட்டா டேங்க், அப்புறம் ப்ளஸ் உள்ள இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு, எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணிடுவோம். இன்றைக்கி டெலிவரி பண்ணிட்டால் நாளைக்கு வந்து அவங்க வீட்டுக்கே போயிடும். ஸோ அவங்க சிட்டியாக இருந்தாங்க, நாளைக்கு வீட்டுக்கு நேரமாகவே அவங்க கையில் போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டுடே என்னென்ன ஸ்டாக் இருக்குது, மீதி என்னென்ன பார்சல் போக மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் வந்து டம்போ இயர்ஸ் இருக்குது, டம்போ இயரில் ஒரு 4 பீசஸ் இருக்குது. இது டம்போ இயர், இதில் ஃபுல் மூன் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள், புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டம்போ இயர் இருக்குது. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு ஆக்டிவாகவே இருக்குது. ஸோ இது ஒரு டம்போ இயர். அடுத்து வந்து ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபீமேல் இருக்குது, ஃபுல் மூன் ஃபீமேலு. இதெல்லாம் மெட்டாலிக் ஃபீமேல், இதெல்லாம் 50 அந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ இதில் ஒரு 4 பீஸ் மட்டும் இருக்குது மெட்டாலிக் ஃபீமேலு. ஸோ இதெல்லாமே 50, 50 ரூபா ரேஞ்சில் இந்த 4 பீஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளெக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளக் கார்ட்ஸ் இருக்குது, இது டம்போ இயர்ஸு. ஸோ இது பிளக் கார்டு, ரெட் பிளக் கார்டு. ஸோ இதில் ஒரு பிளக் கார்டு இருக்குது, இது ஒரு பிளக் கார்ட்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்றைக்கி இந்த ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து நிறைய எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக ஒரு 15 பீசஸ் தான் இருக்கும். ஸோ டுமாரோ வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம், எல்லாமே இம்போர்ட்டட் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இம்போர்ட்டடில் என்னென்ன டுமாரோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் மூன்ஸில் ஒரு 10 மேலும் 5 ஃபீமேலும் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது இல்லாமல் பிளக் கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஜெயின் சைஸில் பிளக் கார்டில் ஆர்டர் போட்டிருக்கோம்.
ஸோ அதெல்லாம் பேர் பேராக வரும், ஃபுல் மூன்லாம் எடுத்திருக்கோம். ஸோ ஃபுல் மூன் எல்லாமே பேர் பேராக வரும் நாளைக்கு. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறத இதெல்லாம் கம்மி ரேட்டு, அதெல்லாம் நாளைக்கு வரது எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஏதாவது வேணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு கூட வந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ டுடே ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குது.